எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வெட்டி வேரோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வெட்டி வேரை பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலேருந்தே வந்து நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இனத்தை வந்து சேர்ந்தது. அது ஆற்று பகுதியில் வந்து நல்லா வளரக்கூடியதுங்க அந்த வெற்றி வேறு. நாட்டு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வேருக்குனே வந்து தனி பங்கு உண்டுங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்கிறதுனால நாட்டு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்கங்க. உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக வந்து இந்த வெற்றி வேருக்கு இருக்குதுங்க. இதை வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதனுடைய நன்மைகளை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்பானை தண்ணியில் இந்த வெற்றி வேரை வந்து போட்டு வைங்க. இந்த மாதிரி வெற்றி வேரை வந்து போட்டு அந்த மண்பானை தண்ணியை நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த வெற்றி வேறு. வெயில் காலத்தில் உடம்புல ஏற்படும் வியர்வை, அதனால் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், இந்த மாதிரி இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றி வேருக்கு இருக்குதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு கொஞ்சமாக வெற்றி வேறு எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த வெற்றி வேர் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த வெற்றி வேரை ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த வெற்றி வேரோட நல்லா இது கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை சுடுதண்ணியில் கலந்து வந்து நீங்கள் குடிக்கணுங்க. இப்படி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வியர்வை, துர்நாற்றம் இதெல்லாமே வந்து உங்களை விட்டு போயிருங்க. அதே மாதிரி கோடை காலத்தில் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு இருக்கவே முடியாது, ஏன்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இந்த ஜன்னல் பகுதிகளில் அந்த வெற்றி வேரை கொண்டு செய்யப்பட்ட வலைகளை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வெப்பம் வந்து குறைஞ்சி வீட்டுக்குள்ளே நல்ல குளிர்ச்சி தன்மை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றி வேருக்கு இருக்குதுங்க. அப்புறம் நீர்க்கடுப்பு விலகமும் இந்த வெற்றி வேரை வந்து பயன்படுத்துகிறாங்க. வெற்றி வேர் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மண் பானையில் வந்து எடுத்துக்கணுங்க. இதை வந்து 100 கிராம் வெற்றி வேரை மண்பானையில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா ஆறின பிறகு, அந்த தண்ணி வந்து நல்லா ஆறின பிறகு வெயில் நேரத்தில் இந்த தண்ணியை நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா வெயில் சூட்டினால் ஏற்படக்கூடிய உடம்பு எரிச்சல், கழுத்து வலி, சூட்டு கொப்பளங்கள், அப்புறம் வந்து நீர்க்கடுப்பு இது எல்லாமே வந்து சரியாயிருங்க. நம்மளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்து வந்த பிறகும், அதாவது காய்ச்சல் வந்துட்டு சரியான பிறகும் கூட உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும். இதை போக்குறதுக்கு இந்த வெற்றி வேரை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உடல் சோர்வு, உடல் வலி எல்லாமே போயிருங்க. இந்த தண்ணியை குடிக்கிறதுனால ஜீரண சக்தியும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணுக்கும் வந்து இது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் சாப்பிட டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சாப்பிடாம நிறைய பேர் வந்து வயிற்று புண்ணால் வந்து கஷ்டப்படுறீங்க. ஸோ வயிற்று புண்ணை போக்குறதுக்கும் இந்த வெற்றி வேர் வந்து அருமையாக பயன்படுதுங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வயிற்று புண்ணு கூட வந்து சரியாகும். அதுக்குமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த வெற்றி வேரை பயன்படுத்தலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தில் உள்ள பருக்களை நீக்கவும் வந்து இந்த வெற்றி வேரை வந்து பயன்படுத்தலாம். இந்த வெற்றி வேரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பொருளையுமே வந்து முதல் நாள் நைட்டே வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த ரெண்டு பொருளையுமே வந்து அரைச்சி அந்த அரைச்ச பேஸ்ட்டை பருக்கள் மீது வந்து நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா பருக்கள் இருந்த இடமே தெரியாதுங்க. அந்த தழும்பு கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த வெற்றி வேரெலாம் மகத்துவம் நிறைய இருக்குதுங்க. ஸோ பருக்களை போக்குறதுக்கும் நீங்கள் இந்த வெற்றி வேரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல இந்த வெற்றி வேரை அரைச்சி காயங்கள் மீது பூசினீங்க அப்படின்னா தீக்காயம் சீக்கிரமாக வந்து குணமாயிருங்க. தழும்பும் சீக்கிரமாக மறைஞ்சே போயிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வயசாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ரத்தம் குறைய குறைய நிறைய பிரச்சனைகள், உடம்புல வந்து நிறைய நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதில் ஒன்று தாங்க அந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட அந்த வெற்றி வேரை சேர்த்து காய்ச்சி எந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் வந்து இந்த வெற்றி வேரை போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கிறோ அந்த இடத்துல அந்த எண்ணெயை வந்து நீங்கள் 5 நிமிஷம் வந்து நல்லா ஆறின பிறகு, தண்ணி எண்ணெய் வந்து ஆறின பிறகு 5 நிமிஷம் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிருங்க.
அப்புறம் உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி உள்ளவங்க, வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று கடுப்பு, இதெல்லாம் போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வேரை வந்து நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து பெருஞ்சீரகத்தையும் பொடி செஞ்சு எடுத்துக்கணும். இந்த வெற்றி வேரோடு சேர்த்து பெருஞ்சீரகம் 100 கிராம், ஒரு ஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகமும் வந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த வெற்றி வேரை போட்டு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்கங்க. கொதிக்க அந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. அது கொதித்ததுக்கு அப்புறமா காலையில் கொஞ்சம் டீ குடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை 2 மில்லிகிராம் அளவுக்கு வந்து குடிக்கணும். இப்படி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி, வயிற்று கடுப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் இந்த வெட்டி வேற பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுத்துகிறாங்கங்க. இதில் வந்து அதிகமான மருத்துவ தன்மைகள் இருக்கிறதுனால தான் ஆயுர்வேதத்தில் இந்த வெற்றி வேரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வெற்றி வேலையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை பார்த்தீங்கன்னா நறுமணத்திற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மன நோய்க்கும் வந்து மருந்தாக வந்து பயன்படுத்துகிறாங்கங்க. வெற்றி வேரினால் செய்யப்பட்ட விசிறி, அவங்க வந்து மருத்துவ தன்மைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வெற்றி வேரில் கூட வந்து விசிறி செய்கிறாங்க. இந்த விசிறியை வச்சு நம்ம காற்று வீசும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த காற்று பார்த்திங்கன்னா நம்ம உடல் எரிச்சல், தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட சரியாக்குதாங்க. அதனால் வந்து வெற்றி வேரினால் விசிறி கூட வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்தி அதை கூட மருந்தாக பயன்படுத்துகிறாங்கங்க. அப்புறம் வெற்றி வேர் வந்து டானிக்கை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க. இதுக்குன்னு தனி டானிக்கே இருக்குது, இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் குடிக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு சின்ன ஒரு நோயை கூட வந்து உங்களால் தாங்க முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தான் எந்த நோயுமே வந்து நம்ம உடல் வந்து தாங்கக்கூடிய வலிமையை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றி வேருக்கு இருக்குது. ஸோ இந்த வெற்றி வேரை நீங்கள் பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால எந்த நோயும், ஒரு சின்ன சின்ன நோய், ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து சளி பிடிச்சிடும், அதனால் நிறைய நோய்கள் வரும். ஸோ அதெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த வெற்றி வேருக்கு நிறையவே இருக்குதுங்க. இதை வந்து இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை, அன்றாட வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு நல்ல துணை புரியக்கூடியதான் இந்த வெற்றி வேருங்க. இந்த வெற்றி வேரை வச்சு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு. இது வந்து இந்த வெற்றி வேருக்கு ரொம்பவே பொருந்துங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்கிறதுனால இதை வந்து நிறைய மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்களுமே வந்து இதை வெற்றி வேர் கிடைச்சிது அப்படின்னா, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. வெற்றி வேர் டானிக்கு கிடைக்கும், வெற்றி வேர் பொடி கிடைக்கும், இந்த வெற்றி வேறையுமே கிடைக்குங்க. இதை தலைமுடிக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதையும் தாண்டி மருத்துவ தன்மைகள் இதில் நிறையவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.